அரசியல் வந்துருக்காரு. அரசியல் வந்து இப்போ வந்து முழுமுழிச்சா இறங்கிட்டாரு. படம் நடிப்பாரா நடிக்க மாட்டாரு, நடிக்க மாட்டேன் படமே நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இதே ஒரு கருத்தை வந்து அஜித் வந்து 2000 வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. சினிமாக்காரன் சினிமாக்காரன் இருந்தாவே மக்கள் நல்லது, இதில் போய் தேவையில்லாம உள்ள பூந்து பேசுறது வந்து தவறான விஷயம் சொல்லிட்டு அஜித் சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில். அது அஜித் சாரோட கருத்து, ஒவ்வொருத்தருக்கும் கருத்து இருக்குங்களே. இப்போ வந்து அஜித் சார், இதே அஜித் சார் வந்து ரசிகர் மன்றம் கலைச்சார், அதுக்காக எல்லா நடிகரும் தன் ரசிகர் மன்றத்தை கலைக்கணும்னு அவர் நினைக்கக்கூடாது ஃபஸ்ட்டு. அது அவர் விருப்பம், தன் ரசிகர் மன்றத்தை கலைக்கிறது அவர் விருப்பம், மற்றவங்க ரசிகர் மன்றத்தை அதிகப்படுத்துங்கிறது அவர் விருப்பம். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும், அது அஜித் கருத்து. விஜய் சார்து இப்போ அன்றைக்கி அவர் இன்றைக்கி அரசுக்கு வந்திருக்கார். சினிமாக்காரங்க அரசியலுக்கு வரும்போதெல்லாம் அந்த ஒரு பிரச்சனை வரும், சினிமாக்காரங்க அரசியலுக்கு வராங்க வராங்கன்ட்டு. சினிமாக்காரங்களும் இந்த நாட்டு குடிமகன் தான், யாரும் வந்து இங்கே வந்து டாக்டர் வந்தாங்க, கலெக்டர் வந்திருக்காங்க, விவசாயி வந்திருக்காரு, எல்லாருமே அரசியலுக்கு வரலாம். அப்போ சினிமாக்காரன் அப்படியே ஒதுக்குறீங்க. இன்னொன்று பார்த்தா சினிமாக்காரங்கள் தான் அவருடைய பெரும் புகழ்பெற்ற நடிகர்கள் வந்து வரிப்பணம் அதிகம் போகுது கவர்மெண்ட்டுக்கு. அதுக்கு வரிப்பணம் அதிகம் செலுத்துறதுக்காகலாம் அது ஒரு தகுதி ஆயிடாது. நான் சொல்கிறேன் உரிமை அது, யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். ஆனால் என்ன, அரசியலுக்கு சம்பாதிக்கிறதுக்காகவோ இது அரசியல் பயன்படுத்தி ஒரு ஒரு நாற்காலிக ஆசைக்காகவோ அது வரக்கூடாது. மக்கள் மீது அக்கறை இருக்க வேண்டும், மக்கள் மீது மக்கள் பிரச்சனையை சால்வ் செய்ய வேணும், மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிய வேணும். மக்களுக்காக அரசியலுக்கு வரணும், நமக்காக நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம பரம்பரைக்காக வரக்கூடாது. மக்களோட மனநிலைமை என்ன இருக்குது சார்? இப்போ வந்து இத்தனை நாளாக ஒன்றும் பண்ணாத ஆள், பண்ணாத ஒரு விஜய் சார் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே பண்ணுறாரு. ஏன் இதுக்கு முன்னாடி அவர் எங்கே போனார், மக்களுக்கு வந்து அவர் யாருமே கவனிக்கலையேன்னு சொல்கிறாங்க. அது உங்களோட பேரரசர், ஏன்னா நீங்கள் வந்து அவர் டேரக்ட் பண்ணியிருக்கீங்க சரிங்களா, அவரை வச்சு அவர் பெரிய உங்களால் தான் அவருக்கு ரூட்டே கிடச்சிது அந்த ஆக்ஷன் ஆக்ஷனில். ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை விஜய் சாருக்கு வந்து நீங்கள் சமூகத்தில் அந்த பள்ளி மாணவ மாணவர்களுக்கு பரிசெடுத்தார் அது, அப்புறம் தூத்துக்குடி போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நிதியுதவி பண்ணார். இதுதான் இன்றைக்கி அது இப்போ கண்ணுக்கு தெரியுது. ஏன்னா நான் திருப்பாச்சி பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன், அதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு. என்னென்னா தமிழ்நாடு எல்லா மேக்ஸிமம் 7 பசங்களுக்குலாம் இங்கேருந்து இலவச நோட் புக்கு. அப்போ வளர்ந்து வர நடிகர் திருப்பாச்சி அப்போலாம் வளர்ந்துட்டார். அதுக்கு முன்னாடி 4-5 வருஷம்லேருந்து அதை பண்ணியிருக்காரு. அப்போ அவருக்கு அரசு நோக்கம் இருந்துச்சோ இல்லையான்னு தெரியாது, ஆனால் உதவி பண்ணுற நோக்கம் மனசு இருந்துச்சு. அது மாதிரி நிறைய ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காரு, இதெல்லாம் அவர் விளம்பரம் பண்ணல. குறிப்பாக பார்த்தா ஒரு விட நான் நீலாங்கர்லேருந்தேன், என் வீட்டு வாசலுக்கு புது ஆட்டோட ஒரு ஆட்டோ டிரைவர் கூட 2-3 விஜய் ரசிகர்லாம் என்னென்னா புது ஆட்டோ பார்த்து என்ன பொட்டுலாம் வச்சு கொண்டு வந்திருக்காங்க. சார் புது ஆட்டோ சார், முதல் சவர் நீங்களாக இருக்கணும், கொஞ்சம் உட்காந்து ஒரு ரவுண்டு போட்டு வந்துடணும் சார். ஏன்னா சம்மந்தம் இல்லாமல் அப்படின்னா அப்புறம் தான் தெரியுது அது விஜய் சார் வாங்கி கொடுத்த ஆட்டோ. அப்போ விஜய் சார் வாங்கி கொடுத்த ஆட்டோவில் முதல்ல ஏமல் என்னென்னா விஜய் வச்சு படம் பண்ண டைரக்டர் பக்கத்தில் இருக்கார் அப்படிங்கிற அது ஒரு 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 ஆசை ஒரு பாசத்தில் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இது கண்ணு தெரிஞ்சு எனக்கு இது மாதிரி நிறைய அவர் பண்ணியிருக்காரு. அது மாதிரி பீச்சில் நிறைய அந்த 4 சக்கர வண்டியில் இந்த பேல்பூரில் வைப்பாங்கள அந்த வண்டிகள் இது நிறைய வாங்கி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் பெருசாக விளம்பரம் பண்ணல. இப்போ அரசியலுக்கு வரப்போகிறான்னு தெரிஞ்சோன்னா இதெல்லாம் உங்களுக்கு விளம்பரமாக தெரியுது. என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் அரசியல் தகுதி நிறைய அது வளர்த்துக்கு இனிமேல் வளர்ந்துடும். அடிப்படை தகுதி ஏழைகளுக்கு உதவுறது அவருக்கு உள்ள அடிப்படை தகுதி அது இருக்கவர். இந்தியா கூட்டணி கலைஞ்சிருச்சு சார், ஆனால் வந்து இப்போ விஜயை வந்து பிஜேபியில் வந்து சேர்க்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஒன்று போயிட்டு இருக்குது. அது உண்மை சார், அது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஒருத்தர் கட்சி ஆகிக்கிறாருன்னா கூட்டணிக்கு எல்லாத்தையும் ஆசைப்படுவாங்க, காங்கிரஸும் ஆசைப்படும், இப்போ டிஎம்கே கூட விஜய் சப்போர்ட் தான் நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க, ஏடிஎம்கேயும் திருப்பி ஜெயலலிதா சப்போர்ட் பண்ணவர் தானே இப்போ இந்த இதில் சப்போர்ட் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு அது வந்து எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். அதை முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு விஜய் சார்து, யாருக்கு சப்போர்ட் பண்ணுறோம் இல்லை சப்போர்ட் பண்ணல. நம்ம அண்ணன் சீமான் மாதிரி அவர் சீமான் அவர்கள் மாதிரி எல்லா தொழிலையும் தனித்து போட்டிடுவோம், அதுவும் அவர் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். இப்போ தான் அவர் விதை வச்சுருக்காரு, இதுக்கப்புறம் நம்ம இப்போவே பூவுக்கும் கனிகளுக்கும் ஆசைப்பட்றோம், போப்போது அது நடக்கக்கூடிய விஷயம் அது.